ஹெல்த்துக்கு நல்லது. அது இந்த மண்ணில தான் வளருமான்னு ஏதாவது ஸ்பெசிபிக்கா இருக்குல்ல? அது எல்லா மண்ணிலயுமே வளரும். எந்த மரபணு மாற்றப்பட்ட மரம்லாம் இருக்குல்ல சார்? இப்ப மரபணு மாற்றப்பட்ட அந்த மரத்தை இப்படி விதைக்கிறதுனால ஏதாவது ஒரு சேஞ்சஸ், அதாவது நார்மலா இருக்கிற இதுக்கும் இந்த மரபணு மாற்றப்பட்ட இந்த தேங்காய்க்கு ஏதாவது டிஃபரன்ஸ், ஏதாவது தன்மை வந்துட்டு சேஞ்ச் ஆகுமா? சுற்றுலாத்தலமாக நம்ம இப்போ நிற்கிறது வந்து மஞ்சு ஃபார்ம்னு சொல்கிறது. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருத்தணி திருப்பதி சுற்றுலா தலத்தை இணைக்கின்ற ஒரு இடத்துல தான் நம்முடைய மஞ்சு ஃபார்ம் இருக்குது. ஆன்மீகமும் விவசாயம் இரண்டும் ஒருங்கிணைக்கப்பட்டது. என்னைக்கு விவசாய கலாச்சாரம் ஏற்பட்டுச்சோ அன்னைக்கு ஆன்மீகமும் இணைந்து விட்டது. இப்போ இந்த மஞ்சு ஃபார்மில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விவாஸ், இங்கே தென்னை மட்டும் இல்லை, தென்னை இருக்குது, மாம் இருக்குது, மரப்பயிர்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெட் சாண்டல், அதாவது நம்ம சொல்லுவோம் செம்மரம், தேக்கு, மகோக்கனி, இல்லாத மரப்பயிரும் இல்லை. இது இல்லாமல் நெல் விவசாயம், பல காய்கறி விவசாயம் இதை மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க. ஒருங்கிணைந்த பண்ண மேடம், அங்கே கால்நடைகள் வேணும், நம்மகிட்ட எல்லாமே இருக்குது. ஒன்று வந்து இது வந்து ஒரு கரிசன் மண் வகையை, களிமண் கலந்த ஒரு கரிசன் மண். இதில் தண்ணி வந்து சீக்கிரம் குடிக்காது மேடம், ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஈரம் அதிகமாக இருக்கிறது வந்து தென்னைக்கு நல்லதான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், தென்னை வந்து வறட்சியை தாங்கி ஈரத்தை தாங்கி காயணும் பாயணும். இதுதான் இதில் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், இந்த மண்ணுக்கு வந்து மேடம் நீங்கள் ஃப்ளட் இரிகேஷன், அதாவது வாய்க்கால் வழியாக தண்ணி பாய்ச்சினா 10 to 15 நாளைக்கு ஒரு தண்ணி கொடுத்தா போதும். அளவு அதிகமாக காய்க்கிற பீரியட் எதுன்னு சொன்னால் இந்த பீரியடு தான். ஒரு மரம் வந்து 250 to 300 காய்கள் காய்க்கணும் வருஷத்துக்கு. அதை நம்ம எள்ளிக்கு கொடுக்கலாம், தேங்காய்க்கு கொடுக்கலாம், நம்ம எண்ணெய் கொப்பரை, இதை மாதிரி மல்டிபர்பஸ். இந்த தோப்பை பார்க்கறதுக்கு அந்த கடைசியிலிருந்து அந்த எல்லா இடமும் நமக்கு விசிபிள் ஆகணும். இது கண்டிப்பாக செய்யணும் மேடம். இந்த ஒர்க்கு இல்லாமல் எந்த ஒர்க்கு பார்த்தாலும் சக்சீட் பண்ண முடியாது. அப்போ நம்ம முதல் என்ன ஒர்க்கு செய்யணும்னு சொன்னால் கிளீனிங். கிளீனிங் சொன்னால் ரோடு, வரப்பு, டிவிஷன். அடுத்து விழுகிற ஓலைகள், இந்த இலதலை, இந்த வேலியை, இதை எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டுருவோம். தண்ணி எங்கே பாயுதோ அந்த இடத்துல, அப்போ தண்ணி இந்த இடத்துல தான் பாயும். போடுங்க, இது அப்படியே முழு ஓட்டம், அப்படியே முழு ஓட்டம். இப்போ உங்களை அப்போ வேலியெல்லாம் சுத்தம் பண்ண மாதிரி ஆயிடுச்சா, மரத்தை கழிச்ச மாதிரி ஆயிடுச்சா, எல்லாம் இதுக்கு தான் தீனி. இதை போட்டுக்கிட்டு இது அடுத்து மக்கணும். கலித்தன்மையை இந்த இலதலை போய் குறைச்சிரும். இந்த இடத்துல களைகள் வளராது. இங்கே சொட்டு நீர் பாசனம் போட்டீங்கன்னு சொன்னால், சொட்டு நீர் பாசனம் வழியாக ஒவ்வொரு தென்னை மரத்து தூணையும் பாஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த மாதிரி உரங்களுக்கும் போட்டு. ஆமாம், அப்போ ஒரு 100 காய் காய்க்கிற மரம் 200 காய்களை மாற ஆரம்பிச்சிடும். இடையில உடுப்பை, இதில் மிளகு இப்போ போடணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வைங்க, மிளகு இந்த இடத்துல மிளகை நட்டு மிளகை தென்னை மரத்தில் படுத்து விடுங்க. பெப்பர், பெப்பர் சுத்திக்கிட்டோம், பெப்பர் அது கொடி, கிரீப்பர் கொடி, கிரீப்பர் ஸ்டீம். அப்போ நமக்கு பெப்பரில் ஒரு வருமானம். மிளகு இன்னைக்கு கிலோ 600 to 800 விற்கும். முதல் வந்து 3 to 4 வரைக்கும் மண்ணில் நிழல் விழும். அப்ப அந்த நிழல்ல விளையிற மாதிரி கடலை, உளுந்து, சோளம், காய்கறி பயிர்கள், வாழை. அப்ப 5 பிறகு நம்ம போடுறாங்க அந்த நிழல்ல வளர மாதிரி சாத்துக்குடி. இப்போ இதுக்குள்ளே நீங்கள் சாத்துக்குடி போடலாம்,
எலுமிச்சா போடலாம். எலுமிச்சம் முள்ளா இருக்கனால தேங்காய் வெட்டுறவங்களுக்கு சிரமமா போயிடும். அதனால தான் நான் எலுமிச்சே ரெடி பண்ணல. உங்களுக்கு சாத்துக்குடி போடலாம். அது இந்த மண்ணில் தான் வளருமானு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இருக்குல்ல? அது எல்லா மண்ணிலையுமே வளரும். எந்த சரி இப்போ நீங்கள் சாத்துக்குடி இப்போ லெமன் சொன்னீங்க சார், அது வந்துட்டு இப்போ அதுக்கு இப்போ இதுக்குன்னு பார்த்தா என்ன என்ன மண்ணில் வேணால் வளரும். ஸோ அதுக்கு ஸ்பெசிஃபிக் ஏதாவது மண் இருக்கு? அதாவது மேடம், எலுமிச்சையை பொறுத்தளவு வறட்சியும் தாங்காது தண்ணியும் தாங்காது. இதே மாதிரி ஒரு 15 நாளைக்கு தண்ணி தேங்கி நின்றுச்சுன்னு வைங்களாம், எலுமிச்சையெல்லாம் பட ஆரம்பிச்சு. என்ன மண்ணு சார் அப்போ அதுக்கு? அப்போ அதுக்கு வந்து நம்ம அதான் சொன்னேன், அதுக்கு வடிகால் வேணும். அப்போ நம்ம என்ன எடுக்கணும், இடையில ஒரு ட்ரெஞ்ச் எடுத்து மலையில விழுகிற தண்ணியை கொண்டு போய் வெளியேற்றோம். ஒரு மரத்தோட ஆயுட்காலம்னா இப்போ இந்த மரத்துக்கு இந்த ஆயுட்காலம்னு ஒன்று இருக்கா சார்? டைம் ஸ்பெசிஃபிக்காக இருக்குங்களா? அதாவது மேடம், ஒவ்வொரு இதுக்கு வந்து ஒரு ஆயுட்காலம் இருக்கு. ஒரு மனிதனுக்கு எத்தனை வாழும், ஒரு மாட்டுக்கு எத்தனை, கோழிக்கு எத்தனை, எலிக்கு என்ன, முயலுக்கு என்னன்னு சொல்லிட்டு ஆயுட்காலங்கள் வச்சிருக்கோம். தென்னையை பொறுத்தளவு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் மேடம், அனில்தாவா 1000 மரம். இங்கே தான் முக்கியம், இதுதான் முக்கியம். இடைவெளியை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அனில்தாவா 1000 மரம் இருந்தா நிச்சயமாக அந்த மரம் 100 வருஷம் காய்க்கும். அதே தென்னை மரத்தை 10 அடிக்கு ஒன்று போட்டீங்கன்னு வைங்களா, 100 வருஷத்தில் உள்ள கயிற்றை 20 வருஷத்தில் அடைஞ்சு சீக்கிரம் மண்டையை போட்டுருவாங்க. இடைவெளி தான் அப்போ ஒரு மரத்தோட. ஏன்னா தென்னை மரம் மட்டும் சூரிய ஒளிய ரொம்ப கிரகிக்கிற பயிர் தென்னை. அப்ப தென்னைக்கு இடைவெளி முக்கியம். அப்ப இளநீ ரகம் பார்த்தீங்கன்னா நீங்க 20 அடிக்கு ஒன்று போடலாம். நாட்டு ரகம் நெட்டை குட்டா ஒட்டு குட்டை நெட்டை ஒட்டுறதுன்னா 25 அடி 27 அடி வேணும். அப்ப இடைவெளி வந்து ஸ்பேசிங் டிட்டர்மின் ஃபேக்டர். நிறைய பேர் இடைவெளி போட்டு இடத்த பார்த்து எல்லாம் போடுற. ரெண்டாவது தென்னை மரத்துக்கு இந்த மாதிரி இந்த சருகு இந்த பாருங்க இந்த மாதிரி சருகுகள் வேலி இதெல்லாம் சுத்தம் பண்ணணும். இப்ப மரபணு மாற்றப்பட்ட அந்த மரத்தை இப்படி விதைக்கிறதுனால ஏதாவது ஒரு சேஞ்சஸ், அதாவது நார்மலா இருக்கிற இதுக்கும் இந்த மரபணு மாற்றப்பட்ட இந்த தேங்காய்க்கு ஏதாவது டிஃபரன்ஸ், ஏதாவது தன்மை வந்துட்டு சேஞ்ச் ஆகுமா? மரபணு மாற்றப்பட்ட பயிர் நம்ம சொல்றாங்க, அது பேர் வந்து ஜெனிட்டிக்கலி மாடிஃபைடு. ஜெனிட்டிக்கல் அப்ப ஜெனிட்டிக்கல் என்ன, ஜீனா மாடிஃபை பண்ணும். ஏன் ஜீனா மாடிஃபை பண்ண அடுத்த கேள்வி. அப்ப ஜெனிட்டிக்கல் மாடிஃபைடு என்ன சொல்றாங்க சொன்னா, ஒரு பூச்சி வந்து இந்த பருத்தியை அட்டாக் பண்ணும். உடனே சயின்ஸ் என்ன பண்ணுறான், அந்த பூச்சினுடைய இப்போ பேசிலஸ்னு ஒரு பாக்டீரியா, அந்த பாக்டீரியாவுடைய ஜீனை எடுத்து பருத்திக்குள்ளே இன்செர்ட் பண்ணுறான். அப்போ என்ன ஆகும், நோயும் பூச்சியும் அதை சாப்பிட்டதும் மலட்டுத்தன்மையை உருவாக்கி சீக்கிரம் நம்முடைய சமுதாயத்தை சந்ததிகளை அழிக்கிறது. நம்ம இறுதியாக வந்துட்டோம் இந்த தோட்டத்தில் வந்து அந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் அவர்களுக்கும், இந்த தோட்டத்தினுடைய ஆங்கர் மேடம் வந்து ஒரு ஆங்கர் நம்முடைய மஞ்சு ஃபார்மில் வந்து லேண்ட் ப்ரோமோட்டர்ஸில் இருக்காங்க. அவங்க ஒரு அற்புதமான கேள்விகள் கேட்டாங்க. அவங்க சக ஊழியர்கள் கேமராமால் நம்முடைய பாம் பார்க்குற மிஸ்டர் பாஸ்கரன் சார், ரவிச்சந்திரன் சார், அவங்க சக ஊழியர்கள் எல்லாருக்கும் நம்முடைய கீர்த்தனா மேடம் எல்லாருக்கும் நன்றியே சொல்கிறேன் மேடம். உங்கள் தென்னை மரத்தில் உள்ள பாலையில் குறும்பு தங்கலையா? குறும்பை உதிரிகிறதா? குறும்பையில் வெடிப்பு ஏற்படுகிறதா? ஒள்ளிக்காய் பிரச்சனையா? கவலையே வேண்டாம், நமது பசுமை பூமியில் வேற்றாணிக்கு பயன்படுத்தும் முறையை பற்றி பார்க்கலாம். இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, 1 லிட்டர் தானிக்கு 9 லிட்டர் தண்ணி கலந்து ஒவ்வொரு மரத்து வேர்லையும் 200 ml எடுத்து கட்டணும். இது 1 வருடத்திற்கு 4 முறை, 3 மாதத்திற்கு 1 முறை கட்டணும். நமது பசுமை பூமியில் மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு உள்ளது. வாங்கி பயன்படுத்துவீர், அதிக மகசூலை பெறுவீர்.